தூத்துக்குடி வழக்கு விவரங்களை ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்யும் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதும் நீதிமன்றங்களில் வழக்கு விவரங்களை ஆன்லைன் மூலம் இ ஃபைலிங் என்ற பெயர் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது இதில் ஏற்பட்டுள்ள நடைமுறை சிக்கல்களை கலையாமல் உடனடியாக அமல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் காரணமாக வழக்கறிஞர்கள் வழக்கு விவரங்களை தாக்கல் செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே ஆன்லைன் மூலம் வழக்கு விவரங்களை தாக்கல் செய்யும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் நடைமுறை சிக்கல்களை களைய நீதித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்